निवृत्त विवाह भूमि हरित अंदर प्रिंट सरी ले नोट बुक ला हरित कुश समित कुसुम शमी पलाश शोभिता हरित कुश समित कुसुम शमी पलाश शोभिता हाँ आमा सो वंदे इप्पो वंदे वर्णन है ना अब डी ना विंध्याटवी अंद काननत्त वंदे वर्णिचन रुकों पौना क्लासले पादिले निर्तिनों இங்கே வந்து அடுத்தது என்ன வர்ணிக்கிறார் அப்படின்னா குவச்சித்து அச்சீர நிர்வத்த விவாக பூமிரிவ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இப்போதான் நடக்கப்பட்ட ஒரு விவாகம் ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்தினுடைய பூமிரிவ அந்த கல்யாணத்தில் வந்து என்னெல்லாம் இருக்குமோ என்ன சாமகிரிலாம் இருக்குமோ அது அந்த இடத்துல இருக்குது அதனால் வந்து அந்த விவாக பூமிரிவ விந்தியாட்டவி அஸ்தி அப்படின்னு முடியுறது ஸோ விவாக பூமியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஹரித குஷும குஷ சமித்து குசும ஷமி பலாஷ சோபிதாக சோபிதா ச ஹரித ஹரிதங்கிறது பச்சை குஷ அப்படிங்கிறது உனக்கு குஷம் அந்த தர்ப அதுக்கப்புறம் சமித்து சமித்துங்கிறது யக்ஞத்துக்கு வேண்டிய அந்த காஷ்டங்கள் அந்த கட்டைகள் அதுக்கப்புறம் குசுமங்கள்ங்கிறது புஷ்பங்கள் ஷமிங்கிறது ஒரு 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 டைப் ஆஃப் விருட்ச விசேஷம் பலாஷங்கள் அவைகளினால் சோபிதா எப்படி வந்து ஒரு விவாக பூமிகி இந்த விஷயங்களினால் இந்த பலாஷைகி இப்போ மேலே சொல்லப்பட்ட ஹரித குஷ சமித்து குசும ஷமி பலாஷைகி எப்படி வந்து ஒரு விவாக பூமிகி சோபிதா இருக்கிறதோ அதே போல் இங்கேயும் வந்து அதே அர்த்தம்தான் இந்த காட்டுக்கு பக்ஷத்தில் சொல்லும் போதும் சேம் மீனிங் இங்கேயும் வந்து உனக்கு வந்து பச்சையான மற்றும் குஷங்கிறது தர்ப சமித்துங்கிறது காஷ்டங்கள் யக்ஞத்துக்கு வேண்டுங்கிற கட்டைகள் குசுமங்கிறது பூக்கள் ஷமிங்கிறது ஒரு டைப் ஆஃப் விருட்ச விசேஷங்கள் பலாச புஷ்பங்கள் இவைகளினால் சோபிதாக இவைகளினால் சோபிதா விந்தியாட்டவி அஸ்தி சரியா அதுக்கப்புறம் படிங்க क्वचित् उद्वृत्त मृगपति नाद बीथा इव கண்டகிதா கொச்சித் உன்மத்த மிருகபதி நாத பீதா இவ கண்டகிதா கண்டகிதாங்கிறது மயில் கூச்சல் அடையிறதுங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து அங்கே வந்து நிறைய முட்கள் இருக்குது முள் நிறைய இருக்குதுன்னு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மயில் கூச்சல் அடையிறதுங்கிறது எதுக்கு அப்படின்னா கொச்சித் உன்மத்த மிருகபதி நாத பீதா இவ யாரோ ஒரு ஸ்திரீ உன்மத்த ஸ்திரீ அவள் வந்து என்ன அப்படின்னா மிருகபதி நாத பீதா இவ அந்த மிருகம் மிருகபதிங்கிறது சிங்கம் அந்த சிங்கத்தினுடைய சப்தத்தினால் பீதா பயந்தவளான ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பாளோ பீதா கண்டகிதா ஸ்திரீ பயந்து போன ஒரு கண்டகிதாங்கிறது மயில் கூச்சலோட இருக்கிற ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பாளோ அது போல் இந்த விந்தியாட்டவி இருக்குது இந்த விந்தியாட்டவிக்கு என்ன அப்படின்னா மிருகபதி நாத பீதா இவ கண்டகிதா கண்டகிதாங்கிறது அங்கே முட்கள் அங்கே நிறைய முட்களோடு இருக்கிற செடிகள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் மிருகபதி பீதாங்கிறது நம்ம எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த அந்த செடிகள் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு தான் இதுக்கு மாறி இருக்கு அந்த சிங்கத்தினுடைய சப்தங்களை கேட்டுன்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம் சரியா அப்படியே முட்களாக முட்களால் ஆன செடிகள் நிறைய அங்கே இருக்கின்றன மேலும் அடுத்தது படிங்கோ பசித் உன்மத்தாக இவ கோகில குல கல கலாபினி ஸோ வந்து என்ன ஒரு ஒரு ஸ்திரீ வந்து சப்தம் கொடுக்குறா அவள் வந்து என்ன உன்மத்த ஸ்திரீ அவள் எப்படி வந்து ஒரு கோகில பக்ஷி கோகில குல பக்ஷிகள் அவைகளினுடைய கல பிரலாபினி அவள்களுடைய கலங்கிறது சப்தம் அந்த சப்தத்தை உடையவள ஒரு ஸ்திரீ எப்படி இருக்காளோ அதே மாதிரி இந்த விந்தியாட்டி வெயில இந்த கோகிலத்தினுடைய குலம் குலம்ங்கிறது இங்கே சமூகம் அவைகள் நிறைய ரொம்பி இருக்குது அதாவது எப்படி உன்மத்தமான ஒரு ஸ்திரீயானவள் அந்த கோகில குலவத்து அந்த பிக்கத்தினுடைய சமூகம் போல கலம் கலம்ங்கிறது மதுரமான அவ்யக்த சப்தம் ரொம்ப கிளியராக இல்லாத ஏதோ ஒரு கலகல சப்தம் அந்த மதுரம் பிரலபித்தும் அதை பாஷித்தும் சீலம் எப்படி வந்து ஒரு உன்மத்த ஸ்திரீ இருக்காளோ அதே போல் இந்த கோகில குலத்தினுடைய கல பிரலாபம்ங்கிறது இந்த அட்டவியில் இருக்குது அப்படி இருக்கிற விந்தியாட்டவி அஸ்தி சரியா அடுத்தது படிங்க
क्वचित उन्मत्ता इव वायु वेग कृत ताल शब्दा सो இன்னொன்று என்ன அப்படின்னா உண்மத்தா இவ எப்படி ஒரு உண்மத்தா ஸ்திரீ வந்து காற்று வந்து வேகமாக அடிக்கிறதான் அப்போ அடிக்கும்போது அவள் வந்து அந்த தாளம் போடுறா அப்படிங்கிறத விட அந்த காற்றை வந்து இப்படி அடக்கணும்னு நினைக்கிறா அப்படி ரெண்டு கையை சேர்த்து அந்த காற்றை பிடிக்கணும்னு நினைக்கிறாளோ என்னமோ ஒரு உண்மத்தில் உண்மத்த ஸ்திதியில் இருக்கிற ஒருத்தரோடைய பிஹேவியர் அப்படி தானே இருக்கும் வேகமாக காற்று வருது வரும்போது அதை புஷ்ஷுன்னு கையால் வந்து இப்படி பிடிக்கணும்னு நினச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இங்க என்ன இருக்கு அப்படின்னா இந்த காட்டுல என்ன இருக்கு காட்டு பட்சத்துல சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா வாயு வேக கிருத தாள சப்தா அந்த வாயுனுடைய வேகத்தினால என்ன அங்க இருக்கிற தாள சப்தா அந்த தாள விருட்சத்தினுடைய சப்தம் வாயுனுடைய வேகம் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கிற காரணத்தினால் அந்த தாள விருட்சங்கள் ஆடுகின்றன ஆடுகின்றதனால் அங்க அதனால வரக்கூடிய ஒரு சப்தா சரியா ஸோ அங்க வந்து குவச்சிது உண்மத்தாய்வ வாயு வேக வாயு வேகாக்கிருத வாயு வேகக்கிருத தாள சப்தா அந்த உண்மத்த ஸ்திரீக்கு இங்கே வந்து காட்டுக்கு சொல்லும்போது அந்த வாயுனுடைய வேக வசத்தினால என்ன அப்படின்னா இந்த தாள விருட்சங்கள் ஆடுறது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு துவனி சரியா அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து விதவா இவ ஒரு விதவ ஸ்திரீ ஒரு விடோ அவ எப்படி வந்து தன்னுடைய தாளபத்திரம்ங்கிறது விதவ ஸ்திரீக்கு நம்ம ஆபரணங்கள்னு எடுத்துக்கணும் அவ எப்படி விடப்பட்ட ஆபரணங்களோடு இருக்கின்றாளோ ஒரு விதவா ஸ்திரீ அதுபோல இங்க வந்து இந்த தாளபத்திரங்கள் அதனுடைய பத்திரங்கள் எல்லாம் விழுந்து விட்டன புரியுறதா உன்முக்தானிங்கிறது இங்க அந்த வாகு அந்த ஏன்னா முந்தின சென்டென்ஸ்ல என்ன வாயு வேகத்தினால அந்த தாளத்தின் தாள விருட்சத்தினுடைய சப்தம்னு பார்த்தோம் வாயு வேகத்தினால அவைகள் ஆடுகின்ற தருணத்தில் எப்படி அந்த இலை வந்து விழுமோ அந்த ஆடும்போது மரத்துலேருந்து இலைகள் விழ வாய்ப்பு இருக்கு இல்லையா சான்சஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனால அந்த தாள விருட்சத்திலேருந்து விழுகின்ற அந்த பத்திரங்கள் எது போல இருக்கு அப்படின்னா எப்படி ஒரு விதவா ஸ்திரீ தன்னுடைய கணவன் இறந்த பிறகு தன்னுடைய ஆபரணங்களை விட்டு விடுவாளோ அதுபோல இந்த வாயுவினுடைய வேக வசத்தை வசாத்து இந்த தாள விருட்சத்தினுடைய பத்திரங்கள் விழுகின்றன எப்படி கம்பாரிசன்ல ஒன்னு ஒண்ணுக்கும் அடுத்தது இன்னொரு இடத்துல என்ன அப்படின்னா சமரபூமி ரிவ சமரபூமிங்கிறது யுத்தக்ஷேத்திரம் அந்த யுத்தக்ஷேத்திரத்தை போல ஷரசத நிச்சிதா ஷரங்களினுடைய ஷரம்ங்கிறது பானம் அந்த பானங்களினுடைய சதேன நிச்சிதா அப்படின்னா எக்கச்சக்க நூற்றுக்கணக்கான பானங்கள் அவைகளினுடைய அவைகளினால் வியாபிக்கப்பட்ட ஒரு சமர பூமி ஒரு யுத்த பூமி எப்படி இருக்குமோ அது போல இருக்கு இங்க இந்த விந்தியாட்டவி இங்க என்ன இருக்கு அந்த ஷரானாம் அந்த முஞ்சதண்டானாம் சமூகம் முஞ்சதண்டானாம்ங்கிறது உங்களுக்கு வந்து திருணங்கள் அந்த கிராஸ் அவைகளினால் வியாப்தமாக இருக்கின்ற இந்த காட்டு பிரதேசம் எப்படி சமரபூமியில் ஷர சத நிச்சிதா நூற்றுக்கணக்கான பானங்களினால் பரவப்பட்டு ஆர் அதனால் ஸ்ப்ரெட் ஆக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பானங்கள் இருக்கின்ற ஒரு க்ஷேத்திரமாக யுத்த பூமி எப்படி இருக்கிறதோ அந்த யுத்த பூமியை போல இந்த விந்தியாட்டவி உள்ளது இந்த விந்தியாட்டவியில் வந்து அங்கே எப்படி ஷரசதம்ங்கிறது உனக்கு அம்புன்னு சொல்கிறோமோ இங்கே ஷரத சதம்ங்கிறது இங்கே வந்து திருணத்தை சொல்கிறார் முஞ்ச தண்டகா அப்படின்னு சொல்கிறார் முஞ்ச தண்டகா அப்படின்னாலே உங்களுக்கு திருணம்னு அர்த்தம் திருணங்களினால் எக்கச்சக்க திருணத்தினால் வியாபித்த ஸ்தலமாக இந்த காடு இருக்கிறது சரியா அதுக்கப்புறம் மேல குவச்சித் சில இடத்துல என்ன அமரபதி தனுகு எப்படி இந்திரனுடைய அவனுக்கு ஒரு சாப வசத்தினால அவனுக்கு வந்து தன்னுடைய சரீரம் பூலம் பூராவே ஆயிரக்கணக்கான கண்கள் வந்து விட்டான் ஸோ அந்த ஒரு சாப வசத்தினால ஸோ அந்த இந்திரனை போல அந்த அமரபதி தனுரிவ அந்த அமரபதியான இந்திரனுடைய தனுகு சரீரத்தை போல இந்த வனமானது இருக்கிறது
என்ன இந்திரனுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நேத்திர சகசிர சங்குலா, ஆயிரக்கணக்கான கண்களோடு இருக்கின்ற அந்த இந்திரா. ஸோ ஆயிரக்கணக்கான கண்கள்ங்கிறது அவனுக்கு சாபவசத்தினால வந்தது. இங்கே வந்து நேத்திர சகசிர சங்குலாங்கிற இடத்துல நேத்ராணாம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் விருட்சங்களாம். ஸோ அந்த விருட்ச விசேஷானாம் அந்த அவைகளினுடைய ஆயிரம் அந்த டைப் ஆஃப் ட்ரீஸ், அதனால் ஒரு ஆயிரக்கணக்கான மரங்கள் அவைகளினால் சூழப்பட்ட ஒரு காடாக இந்த விந்தியாட்டவி அஸ்தி. சரியா? அதுக்கு அடுத்தது குவச்சித் நாராயணமூர்த்திரிவ தமால நீலா. எப்படி வந்து நாராயணன் பகவான் நாராயணனுடைய சரீரமானது தமால விருட்சத்துக்கு சமானமாக ஒரு நீல வர்ணத்தோடு இருக்கோ, அதே போல் இந்த விந்தியாட்டவியானது இருக்கிறது. சரியா? நாராயணர் பகவான் நாராயணர் நீலவர்ணர் நீல மேக ஷியாமக அப்படின்லாம் வர்ணிக்கிறோம். ஸோ அந்த தமால விருட்சத்துக்கு என்ன ஒரு நீலவர்ணம் இருக்கோ, அதுபோல நீலவர்ணத்தோடு இருக்கின்ற இந்த நாராயணரை போல் உள்ளது இந்த விந்தியாட்டவி. ஸோ இந்த நாராயணரை போல் உள்ளது இந்த விந்தியாட்டவின்னு சொல்லும்போது விந்தியாட்டவிக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா தமால நீலா. எப்படி பகவானான விஷ்ணுவினுடைய சரீரம் அந்த தமால விருட்சத்தினுக்கு சமமான ஒரு நீல வர்ணத்தை வைத்து கொண்டிருக்கிறதோ, அதை போல இந்த விந்தியாட்டவியில் இருக்கிற சில சில பிரதேசங்கள் அந்த தமால விருட்சத்தினுடைய நீல வர்ணத்தை வைத்து கொண்டிருக்கின்றன. சரியா? அடுத்தது பார்த்த ரத பதாகா இவ வானர ஆக்ராந்த. பார்த்தன்கிறது அர்ஜுனன். எப்படி அர்ஜுனனுடைய பதாகம்ங்கிறது கொடி, அவனுடைய கொடியில எந்த மாதிரி அந்த பகவான் இவர் ஆஞ்சநேய சுவாமி வந்து எப்படி வந்து அர்ஜுனனுடைய கொடியில இருக்காரோ, அதே போல் இந்த விந்தியாட்டவி உள்ளது. அர்ஜுனனுடைய கொடியில பார்த்தக ரத பதாகா இவ வானர ஆக்ராந்தா இயம் விந்தியாட்டவி அஸ்தி. ஸோ விந்தியாட்டவியில எப்படி அப்படின்னா, பல பாகங்களில் அந்த வானரங்களினுடைய கூட்டங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றன. அவைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி வந்து அர்ஜுனனுடைய கொடியில வந்து ஹனுமான் உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி. சரியா? அடுத்தது பச்சித் அவனிபதி துவாரபூமிரிவ வேத்ரலதா சத துஷ்பிரவேஷா. கொச்சித் அவனிபதி துவாரபூமிரிவ. ஸோ வந்து என்ன அப்படின்னா, பலவிதமான துவாரபாலகர்கள் வந்து அந்த அவனிபதி அப்படிங்கிறது ராஜா, ராஜாவினுடைய துவாரபூமி ரிவ, துவாரபூமினா என்ட்ரன்ஸ் பிளேஸ், அந்த ஸ்தலத்தில் ஸ்தலத்தை போல இந்த காடானது இருக்கிறது. எப்படி அப்படின்னா, அந்த துவாரபூமியில் எப்படி வேத்ரலதா சத துஷ்பிரவேஷா, அங்கே வந்து பலவிதமான துவாரபாலகர்கள் அவளுடைய கையில் அந்த வேத்ர எஷ்டி, அந்த பேம்புவால செய்யப்பட்ட அந்த எஷ்டியை வச்சுண்டு ராஜாவினுடைய அந்த துவாரத்தை வந்து காப்பாத்துறாளோ, அதை போல் இந்த விந்தியாட்டவியினுடைய பலவிதமான பல இடங்களில் இந்த வேத்ரலதா வேத்ர விருட்சங்கள் வந்து ரொம்ப இருக்குது. அந்த வேத்ர விருட்சங்கள் வந்து ரொம்ப இருக்கிறதுனால அங்கே வந்து பிரவேசம் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி. அது அவைகள் குத்துற மாதிரி இருக்கும் அந்த வேத்ர எஷ்டிகள், அந்த வேத்ர மரங்கள். ஸோ அவைகளினால் அங்கே எப்படி வேத்ர எஷ்டியை வச்சுட்டு துவாரபாலகா வந்து ராஜ்யத்தினுடைய துவாரத்தை காப்பாற்றுறாளோ, அதே மாதிரி இந்த விந்தியாட்டவியினுடைய இடத்த வந்து யார் காப்பாற்றுறா அப்படின்னா இந்த வேத்ர விருட்சங்கள். அவைகள் இருப்பதினால் அங்கு பிரவேசிப்பது கடினம். புரியுறதா? அடுத்தது கொச்சித் விராட நகரி இவ விராட நகரத்தில் எப்படி வந்து கீச்சக சதாகுலாகா, அந்த கீச்சகன்கிறவன் அந்த விராட நகரத்தினுடைய அந்த ஷியாலன், அவனை போல அதே அவனுடைய சதேன எப்படி வந்து அந்த விராட நகரம் இருக்கோ அப்படின்னா, அந்த மாதிரி பலவிதமான துஷ்டர்களோடு அந்த விராட தேசங்கிறது இருக்குது. இங்கே வந்து என்னன்னா கீச்சகாகா அப்படின்னா அந்த அந்த வேணவக அவைகளுடைய ஓட்டை, அதில் பிரவிஷ்ட வாயு, அதில் உண்டான ஒரு துவனியோட வியாப்தா இயம் விந்தியாட்டவி. சரியா? கீச்சக சதாகுலாங்கிறது இங்கே வந்து அந்த 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 இதில் இருக்கிற அந்த மரத்தில் இருக்கிற ஓட்டை
அவைகள் அதுக்குள்ள வந்து வாயு பிரவேசம் பண்ணித்துனா எப்படி வந்து ஒரு துவனி வெளில வருமோ அந்த துவனினா துவனி அந்த துவனினா வியாப்தா இயம் விந்தியாட்டவி. சரியா? அதான் அடுத்தது क्वचित् अम्बरश्रीः इव व्याद अनुगम्यमान तरल तारक मृगा ஸோ வந்து என்ன அப்படின்னா கொச்சித்து அம்பரஸ்ரீ இவ இங்கே வந்து என்ன அப்படின்னா அம்பரஸ்ரீங்கிறது ஆகாசத்தினுடைய லக்ஷ்மிஹி சோபா அதை வந்து அதாவது என்ன அப்படின்னா ஒரு தடவை வந்து பிரம்மாவானவர் அந்த கீழே கதை போட்டிருக்கா கதாச்சித்து பிரஜாபதிஹி பரமசுந்தரீம் ஸ்வதனையாம் சந்தியாம் அவலோக்கிய காமாந்தக பூத்வா தாம் அன்வதாவது அந்த அந்த சுந்தரியை துரத்துண்டு இவர் போகிறார் பிரம்மா ஆத்மனஹ ரக்ஷார்த்தம் சா ஹரிணி ஸ்வரூபம் ஆசிரித்திய பலாய சிவசிய சரணம் உபகதா அவ வந்து தன்னை ரக்ஷணை பண்ணிக்கணுங்கிறதுக்கோசரம் ஒரு ஒரு இப்போ மானுடைய சரீரத்தை எடுத்துண்டு சிவன்கிட்ட போய் அடைக்கலத்தை அடையறா பிரஜாபதிரபி ஹரிணஸ்வரூபம் ஆசிரித்திய தத்ராபி ஆயையோ அவரும் வந்து அந்த மிருகத்தினுடைய மானுடைய சரீரத்தை எடுத்துண்டு ஸ்வரூபத்தை எடுத்துட்டு அவரும் துரத்திண்டு வரார் ததா அனிஷ்டம் விலோக்கிய சிவஹ பிரஜாபதேஹே சிரஹ கர்த்தனாய ஸ்வதனுஷஹ பாணம் விசிறஜத்து அப்போ வந்து இந்த அனிஷ்டத்தை பார்த்துட்டு பரமசிவனானவர் அந்த பிரஜாபதியினுடைய சிரசை கர்த்தனம் கட் பண்ணுறதுக்கோசரம் தன்னுடைய தனுஷை வந்து எடுக்கிறார் அதை பார்த்துட்டு தம் அவலோக்கிய அதை பார்த்து விட்டு லஜ்ஜிதா த்ரஸ்தஷ்ச பிரஜாபதி ரொம்ப பயந்தவரும் மற்றும் ரொம்ப வெட்கப்பட்டவருமான அந்த பிரஜாபதியானவர் மிருகசிரோ நக்ஷத்திரே பிராவிஷத்து மிருகசிரீஷ நக்ஷத்திரத்தில் உள்ள பூந்துட்டாராம் சிவசிய பாணோரப்பி ஆர்திரா நக்ஷத்திர ரூபேன ததன்வதிஷ்டத்தை சிவனுடைய பாணமும் ஆர்திரா நக்ஷத்திர ரூபமாக அந்த அதுக்குள்ளே நுழைஞ்சதுங்கிறது ஒரு கதை கொடுத்துருக்கா கீழே இங்கே வந்து அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இவர் கவி வந்து வர்ணிக்கிறார் க்வச்சித்து அம்பரஸ்ரீரிவ வியாத அனுகம்யமான தரள தாரக மிருகாக ஸோ வந்து என்ன க்வச்சித்து வேற ஒரு இடத்துல அம்பரஸ்ரீஹி இவ அந்த ஆகாசத்தில் இருக்கிற அழகு ஆகாசத்தினுடைய அழகுங்கிறது என்னது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கிறது இங்கே என்னதை சொல்கிறார் அப்படின்னா அந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்தை சொல்கிறார் அதை வியாத இத்தியாதி வியாதேன அதாவது அந்த வியாத ரூபத்தை எடுத்துட்டுருக்கிற சங்கரனினால் அனுகம்யமானம் தொடரப்பட்டதான அதையேவ தரலம் ரொம்ப பயந்து போன தாரக மிருகம் அப்படிங்கிறது அந்த மிருகசிரஸுங்கிற ஒரு நட்சத்திரம் அது அதுபோல இங்கே வந்து அது போல இருக்கிறது இந்த காடு இங்கே வியாத இங்கே காட்டு பட்சத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா வியாதைஹி அப்படின்னா பலவிதமான ஹிம்சகைஹி அனுகம்யமான பலவிதமான மிருகங்கள் ஆர் வேட்டையாடுறவ அவளால் தொடரப்பட்ட அதையேவ தரலாக அதனாலேயே பயந்து போன ரொம்ப சஞ்சலமாக இருக்கின்ற தாரகாக அப்படிங்கிறது ரொம்ப அவைகளினுடைய லோச்சன கணினிக்காக அவைகள் அப்படி இருக்கின்ற ஹரிணக அப்படி ரொம்ப சஞ்சல நேத்திரமாக நேத்திரத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த மிருகங்கள் அந்த மிருகங்களை வைத்து கொண்டு இருக்கின்ற காடு இது விந்தியாட்டவி அஸ்தி சரியா ம் அதான் மேல பச்சித்து குருஹீத விரதா இவ கொச்சித்து கிரகீத விரதா இவ ஏதோ ஒரு விரதத்தை எடுத்துக்கொண்ட ஒரு ஸ்திரீயை போல என்ன தர்ப சீர ஜட்டா வல்கல தாரிணி எப்படி விரதத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு ஸ்திரீயானவள் தர்பம் அப்புறம் சீரம் ஜட்டா அவை எல்லாத்தையும் அவள் போட்டுப்பாளோ தர்பங்கிறது உங்களுக்கு தர்ப சீராணிங்கிறது ஜீர்ண வஸ்திரங்கள் அதுக்கப்புறம் ஜட்டா அணிஞ்சிக்கிறா வல்கணம்ங்கிறது அந்த மர உரி அதை போட்டுண்ட எப்படி வந்து ஒரு ஸ்திரீ இருக்காளோ அது போல் இந்த காடானது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தர்பாகாங்கிறது அகேன் இங்கே குஷங்கள் சீராகாங்கிறது திருண விசேஷங்கள் ஜட்டாகாங்கிறது விருட்சத்தினுடைய மூலங்கள் வல்கலம்ங்கிறது அந்த பார்க் ஆஃப் த ட்ரீ அவைகள் அதை வச்சுருக்கிற விந்தியாட்டவி அஸ்தி சரியா அதை தரித்து கொண்டு இருக்கின்ற வல்கலதாரிணி விந்தியாட்டவி அஸ்தி சரியா இருக்கா மேல அபரிமித
விரோதாபாச அலங்காரம் சொல்லிட்டு வர்றார். என்ன அப்படின்னா, அபரிமித பஹலபத்ர சஞ்சயா அபி, பலவிதமான பத்திரங்கள் அந்த காட்டில் இருந்த பொழுதிலும் அவைகள் சப்தபர்ண பூஷிதா, அவைகளினுடைய அழகானது எவை எந்த எந்த ஒரு பர்ணத்தினால் மெருகேற்றப்பட்டது அப்படின்னா சப்தபர்ண பூஷிதா அப்படின்னா ஏழு விதமான லீவ்ஸ்னால அழகாக்கப்பட்ட அந்த விந்தியாட்டவி. ஸோ பலவிதமான வர பர்ணங்கள் இருந்த தருணத்திலும் அழகாக்கப்பட்டது சப்தபர்ணங்களினால். சரியா? அதான். அதுக்கப்புறம் ரொம்ப க்ரூரமான ஒரு ஹிருதயத்தோடு இருந்த பொழுதிலும் முனிஜன சேவிதா, முனிஜனங்களினால் சேவை பண்ணப்பட்ட ஒரு காடு அது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு முரண்பாடு வருது. முனிஜன சேவிதாங்கிற போது அவளுக்கு எப்படி ஒரு க்ரூரசத்துவம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் நிற்கும். ஸோ அதுக்கு வந்து சமாதானம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து க்ரூரசத்துவங்கிறது க்ரூரமாக இருக்கிற பலவிதமான மிருகங்கள் இருந்த தருணத்திலும் அதே காடானது க்ரூரமான மிருகங்களுக்கும் அடைக்கலமாக இருந்தது, முனிஜனங்களுக்கும் அடைக்கலமாக இருந்தன. சரியா? ஸோ அதே அட்டவிங்கிறது க்ரூரசத்வாபி முனிஜன சேவிதா. சாதாரணமாக பார்க்கும்போது க்ரூரசத்வாபி முனிஜன சேவிதான்னு சொல்லும்போது க்ரூரமான ஒரு ஹிருதயத்தோடு இருந்த பொழுதிலும் முனிகளினால் சேவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த க்ரூரசத்வாங்கிறது முனிகளுக்கு போகுமோங்கிற ஒரு விரோதம் வரும். இங்கே க்ரூரசத்வாங்கிறது அங்கே இருக்கிற மிருகங்களை குறிப்பிடுறது. அது வந்து அந்த காடானது மிருகங்களுக்கும் வைல்ட் அனிமல்ஸுக்கும் ஆசிரியமாக இருந்தது, முனிஜனங்களினாலும் அவைகள் ஆசிரியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. சரியா? அதுக்கப்புறம் புஷ்பவத்தி அபி, புஷ்பங்களோடு இருந்த பொழுதிலும் ரொம்ப பவித்திரமான விந்தியாட்டவி. புஷ்பங்கள் அப்படின்ற போது அவைகள்லாம் ரஜஸை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், ரஜோகுணத்தை ஏற்றி விடுற ஒரு விஷயங்கள். அப்படிப்பட்ட புஷ்பங்களினால் நிரம்பப்பட்ட ஒரு காடாக இருந்த தருணத்திலும் பவித்ரா, ரொம்ப பவித்திரமான ஒரு அட்டவி அந்த விந்தியாட்டவி இருக்கு. ஸோ இதோட வந்து இந்த விந்தியாட்டவியினுடைய வர்ணனை ஓவர் ஆயிடுது. இப்போ வந்து அகஸ்தியரனுடைய ஆசிரமத்தை வர்ணிக்க போகிறது நம்மளுடைய வைஜம்பாயினர். என்ன படிங்க? தஸ்யாஞ்ச தண்டகாரண்ய அந்தப்பாதி சகல புவன விக்யாதம் உற்பத்தி க்ஷேத்திரம் இவ பகவதோ தர்மஸ்ய. அதோடு நிறுத்திக்கோங்க. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, தஸ்யாம்ச்ச அகஸ்தியஸ்ய ஆசிரம பதம் ஆசீத் அப்படின்னா அதனுடைய அகஸ்தியஸ்யங்கிறது நடுவில் வருது, நடுவு பேஜில் வருது, ரெண்டாவது அடுத்த பேஜில். இங்கே தஸ்யாம்ச்ச அப்படின்னு ஆரம்பித்து அகஸ்தியனுடைய ஆசிரம பதம் ஆசீத்து, அந்த ஆசிரமமானது இப்படியாக இருந்தது அப்படின்னு அந்த அகஸ்தியரனுடைய ஆசிரமத்தை வர்ணிக்கிற ஒரு பேராகிராஃப் தான் இது. சரியா? தஸ்யாம்ச்ச அப்படின்னு சொல்லும்போது அந்த விந்தியாட்டவியாம், அந்த விந்தியாட்டவியில், அந்த விந்தியாட்டவிங்கிற ஒரு காரணத்தில் இந்த அகஸ்தியரனுடைய ஆசிரமமானது இருந்தது அப்படின்னு சொல்லிக்கணும். இதில் வந்து இந்த பிரதமா விபக்தியில் வர்றது எல்லாமே இந்த ஆசிரமத்துக்கு அப்ஜெக்டிவாக வரப்போகிறது. சரியா? ஸோ இங்கே வந்து தஸ்யாம்ச்ச அந்த விந்தியாட்டவியில் தண்டகாரண்ய அந்தப்பாதி சகல புவன விக்யாத்தம் உற்பத்தி க்ஷேத்திரம் இவ பகவதா தர்மஸ்யா. ஸோ தண்டகாரண்ய அந்தப்பாதி, தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு வனத்தினுடைய அந்தத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இந்த ஆசிரமமானது, மேலும் அது அப்படி எப்படி இருக்குது, பகவதா தர்மஸ்ய சகல புவன விக்யாத்தம், எல்லா இடத்துலையும் ரொம்ப ரொம்ப விக்யாத்தம், ரொம்ப விஸ்ருதம், ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு ரொம்ப பாப்புலராக இருக்கின்ற அந்த ஆசிரமம், மேலும் பகவதா தர்மஸ்ய உற்பத்தி க்ஷேத்திரம் இவ, பகவான் அந்த தர்ம சாட்சாத்து அந்த தர்மத்தினுடைய அந்த ஸ்ரேயசனுடைய
உற்பத்தி உற்பத்தி க்ஷேத்திரமே எது அப்படின்னா இந்த அகஸ்திய ஆசிரமம் தான். அதுபோல் அந்த பகவதஹ தர்மஸ்ய உற்பத்தி க்ஷேத்திரம் இவ இதம் அகஸ்தி அகஸ்தியஸ்ய ஆசிரம பதம் ஆசீத். சரியா? ஓகேவா? இங்கே ஐ திங்க் அந்த தண்டகாரண்யத்துக்கு ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த கிருஷ்ணமோகன் சாஸ்திரி. இங்கே வந்து தர்மஹனா யமன் இல்லைல்ல? அவர் தர்ம ஸ்ரேயசகான்னு போட்டிருக்கா, இங்க ஸ்ரேயசுக்குன்னு போட்டிருக்கா. தர்மஹாங்கிறது யமன் எடுத்துனாலும் அவர் வந்து தர்மத்தை ரட்சணை பண்றவர் தானே, அவருடைய உற்பத்தி ஸ்தானம்னு இங்க சொல்ல முடியாது. இங்க வந்து ஸ்ரேயசுக்கு சகல விதமான ஸ்ரேயசுக்கும் இல்லைன்னா சகல விதமான ஒரு தார்மீக மார்க்கத்துல பிரவர்த்திக்கிறதுக்கும் உற்பத்தி ஸ்தானம் எதுனா இந்த அகஸ்திய ஆசிரமம் அப்படி எடுத்துக்கலாம். சரியா? அந்த பகவான் வந்து இங்க வந்து இந்த சூரிய வம்சத்தினுடைய ஏதோ தண்டகன்னு ஒரு பூபதி ஒரு ராஜா, அவன் வந்து சுக்கராச்சாரியனுடைய அரஜகா ஆக்கியாம் புத்திரி, அரஜகாங் பெயர் உள்ள அவளை பலாத்காரேன கர்ஷணம் தர்ஷனம் கிருத்தவான், அழிச்சுட்டு போனான், தூக்கின்னு போயிட்டான். அதை கேட்டுட்டு குபிதா சுக்கராச்சாரியா தம் நிருபம் அபிஷாப சபி சபிச்சுட்டார். துவம் வினஷ்யசி, நீ அழிந்து விடுவாய். அத்திய ஆரப்பிய சப்த தின அபியந்தரே ச இதம் ராஜ்யம் மகாவனதையா பரிணத்தம் யாசியதி இதி தத்து ச விந்தியாச்சல சிகர பிரதேசஸ்தம் ராஜ்யம் தண்டகாரண்யம் சஞ்சாதம் இதி. ஸோ அவர் வந்து சபிச்சு விட்றார், தன்னுடைய பொண்ணை வந்து இவன் கடத்தின்னு போயிட்டான் அந்த தண்டகன்கிற ஒரு ராஜா. அதனால் இந்த இன்னிலேருந்து இந்த 7 தினத்துக்குள்ள இந்த ராஜ்யமானது பெரிய வனமாகிடும். இந்த அதனால் இது விந்தியாச்சலத்தினுடைய சிகர மேல் பாகத்தில் இருக்கிற ஒரு பிரதேசம், ஒரு ராஜ்யம், அதுக்கு தண்டகாரண்யம்னு பேர். ராமாயணே பிரசித்தம் ஏதத் அப்படின்னு நம்ம கிருஷ்ணமோகன் சாஸ்திரி போட்டிருக்கார். சரியா? ஸோ அதான். ஸோ அந்த தண்டகாரண்ய அந்த பாதி சகல புவன விக்கியாதம், எல்லா இடத்திலும் ரொம்ப பிரசித்தமாக இருக்கின்ற பகவதா தர்மஸ்ய உற்பத்தி க்ஷேத்திரம், தர்மத்தினுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கின்ற இந்த அகஸ்திய ஆசிரமம் அகஸ்திய ஆசிரம பதம் ஆசீத். சரியா? மேல படிக்கும். துரபதி பிரார்த்தனா தீத சகல சாகர சலிலஸ்ய. படிங்க ஃபுல்லா. மேரு மத்சராத் ககனதல பிரசாரித சிரசஹஸ்ரேண உபசகர ரதாகமன பதம் அபநேதும் அபியுத்யதேன அவகணித சகல சுரவசசா விந்தியகிரினா அபி அனுலங்கித ஆத்மியஸ்ய. அதோடு நிறுத்திக்கோங்க. ஸோ இந்த இந்த சஷ்டியில் வர்றது எல்லாமே இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த அகஸ்தியஸ்ய அவருக்கு போகிறது எல்லாமே, இதுக்குள்ளே அந்த திருத்தியா விபக்தியில் வரப்போகிறது எல்லாமே இந்த விந்தியகிரினாக்கு அப்ஜெக்டிவாக போகிறது. சரியா? ஸோ சுரபதி பிரார்த்தனா பீத சகல சாகர சலிலஸ்ய, சுரபதியான இந்திரன் அந்த இந்திரஸ்ய பிரார்த்தனா அந்த பிரார்த்தனேன அந்த பிரார்த்தனையா அவனுடைய பிரார்த்தனையினால் பீதக சகலக சகல சாகர சாகர சலீலம் ஏன தஸ்ய, அவனுடைய பிரார்த்தனையினால் குடிக்கப்பட்ட அனைத்து அந்த சாகரம் சமுத்திரம் யாராலோ அவர் அது வந்து இந்த அகஸ்தியருக்கு போகுது. சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மேரு மச்சராத்து ககனதல பிரசாரித சிரக சகசிரேன, அதாவது இதுக்கும் வந்து ஒரு கதை இருக்குது. இது என்ன கதை அப்படின்னா இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காரு இந்த இந்த டெக்ஸ்ட்டில். ஒரு தடவை வந்து நாரதர் வந்து விந்தியகிரிம் பிரதி பிராப்தக தத்திர தேன சத்கிருத்தக நாரதா தம் பிரதி உவாச்ச, விந்தியமலைக்கு கிட்ட போகிறார். அங்கே வந்து அவனால் நல்ல கவனிக்கப்பட்ட நாரதரானவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா சூரியனானவன் மேருவை தான் வந்து பிரத்யகம் பரிக்ராமதி, ஒன்றை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு நாரதர் மூட்டி விடுறார். மூட்டி விட்டோடனே என்ன ஆகிடுறதுன்னா இந்த இந்த வாக்கியத்தை கேட்ட அந்த விந்தியகிரியானது ரொம்ப கோபத்தோடு என்ன பண்ணிட்டு சூரியனுடைய மார்க்கத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால மேலே 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 வளர்ந்து போயிடுது. வளர்ந்து போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா சூரியனுடைய கிரணங்கள் ஒரு பாகத்தில் விழும், அதனுடைய பின்பாகத்தில் சூரிய கிரணங்களே இருக்காது. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து ஃபுல்லாக வந்து அந்த சூரியனுடைய தாபத்தினால் தவிக்கும்,
இன்னொரு பாகம் இந்த சைடு வந்து சூரிய கிரணங்களே இல்லாமல் தவிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்த இந்த விந்தியாட்டவி இந்த வித்யாட்டவிங்கிறது இந்த விந்திய விந்திய பர்வத்தமானது என்ன பண்ணோம் அப்படின்னா, பல சுரர்கள் வந்து தேவர்கள் வந்து அதை பிரார்த்திப்பா, வேண்டாம் அப்படி பண்ணாத, இறங்கிடு, கொஞ்சம் குறைச்சுன்னுடு உன்னோட ஹைட்டுன்னு கேட்பா. ஆனால் வந்து அந்த விந்திய பர்வத்தம் ஒத்துக்காது. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த காஷியில் அகஸ்தியனுடைய ஆசிரமத்தை இந்த தேவர்கள்லாம் அடையறா. அடைஞ்சுட்டு அங்கே வந்து இந்த விந்தியத்தினுடைய விருத்திவாரனாய பிரார்த்தையா மாசுகு, அதனோட விருத்தியை வந்து குறைக்கணும் அப்படின்னு இந்த அகஸ்தியர்கிட்ட வேண்டிக்கிறா. அப்போ வந்து அந்த அகஸ்தியர் தன்னுடைய ஒய்ஃபோட கூட இங்கே வந்துட்டும் இந்த இந்த அகஸ்தியரை பார்த்தோன்னே இந்த விந்திய பர்வத்தமானது தன்னுடைய ஹைட்டை குறைச்சிண்டு அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுறது. அதை பார்த்துட்டும் ரொம்ப சந்தோஷப்பட்ட இந்த அகஸ்தியர் என்ன சொன்னார் அப்படின்னா, வத்ச யாவதகம் ந பிரத்யாவர்த்தக சியாம் துவம் தாவது ஏவம் வித ஏவ திஷ்ட, நான் வந்து திரும்பி வந்துவிடுறேன், நான் வர வரைக்கும் நீ இதே ஹைட்டை மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இன்னி வரைக்கும் அவர் திரும்பி போகல, அதனால் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுது. அதுக்கப்புறம் சூரியனுடைய கிரணங்கள் வந்து எல்லா பக்கத்துலேயும் பிரகாசமாக வந்தது. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, மேருமச்சராத்து அந்த கதை தான் இங்கே வர்ணிக்கிறார் கவி. மேருமச்சராத்து மேருவி மேலே இருக்கின்ற ஒரு பொறாமையினால் ககன தல பிரசாரித்த சிரக சஹசிரேன, ககன தல பிரசாரித்த ஆகாசத்தினுடைய அந்த உச்சிக்கு போகிறது யார் அப்படின்னா இந்த இது இந்த மேருமலை. சிரக சஹசிரேன தன்னுடைய ஒரு இது அப்படியே விஸ்தாரமாக ஆக்கின்றது. மேலும் என்ன அப்படின்னா, திவசகர ரத கமன பதம் அபநேதம் அப்யுத்தியத்தேன. மேலும் என்ன, இதெல்லாமே அந்த விந்தியகிரினாக்கு போகிறது. திவசகர அந்த சூரியனுடைய ரத கமனம், சூரியனுடைய ரத்தத்தினுடைய கமனம் பிரவேசம், அதுக்கு ஒரு பாதகம், அதை அபநேதம் அதை தடுப்பதற்காக அப்யுத்தியத்தேன ரொம்ப அதுக்கோசரம் பிரவர்த்திக்கின்ற அந்த விந்தியகிரினா. மேலும் என்ன அப்படின்னா, ஸோ வந்து இங்கே வந்து எல்லாமே இந்த மேருமச்சராத்து ககனதல பிரசாரித்த சிரஸ் சகசிரேன விந்தியகிரினா திவசகர ரதகமன பதம் அபநேதும் அப்யுத்தியத்தேன விந்தியகிரினா அவகணித சகல சுர வச்சசா. அவகணிதம் அப்படின்னா அபமானித்தம் இல்லைனா திருஸ்கிருதம். யாருடைய சகல சுர வச்சசா அப்படின்னா, எல்லா சுரர்களினுடைய எல்லா தேவர்களினுடைய வச்சஸ் அந்த வாக்கானது ஏன திரஸ்கிருதம், எவனால் திரஸ்காரம் பண்ணப்பட்டதோ தேன அந்த வச்சசா இந்த கிரினா. சரியா, அப்படி இருக்கின அந்த விந்தியகிரினா அபி, அதாவது தேவர்களினுடைய அதாவது சூரியனுடைய கிரணத்தை அடக்கிய விந்தியகிரினா, எல்லா தேவர்களும் வந்து பிரார்த்தித்த பொழுதிலும் அவர்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்த அந்த விந்தியகிரினா அபி அனுல்லங்கிதஸ்ய ஆக்ஞஸ்ய, இவருடைய ஆக்ஞா யார், இந்த அகஸ்தியர்னுடைய ஆக்ஞா ஆனது எந்த ஒரு விந்திய பர்வத்தினால் தாண்டப்படாமல் இருந்ததோ மதிக்கப்பட்டதோ அப்படி இருக்கிற அகஸ்தியஸ்ய அப்படின்னு அவருக்கு போடுது. புரியுதா உங்களுக்கு? சரியா, அனுல்லங்கித ஆக்ஞஸ்ய அது அனதிக்ராந்தா ஆக்ஞா ஆதேஷக எஸ்ய, எவருடைய ஆதேசம் ஆக்ஞையானது விந்தியபர் கிரினா தாண்டப்படவில்லையோ அதாவது மதிக்கப்பட்டதோ அந்த மதிப்போடு இருக்கின்ற இந்த அகஸ்தியஸ்ய. புரியுதா உங்களுக்கு? படிங்க. ஜட்டர அனல ஜீர்ண ஜட்டர அனல ஜீர்ண வாதாபி தானவசிய. ஸோ அந்த வாதாபி அந்த ரெண்டு இவா இருப்பா, ரெண்டு அசுரா இருப்பா, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இல்வல வாதாபி நாமானவ் பிராதரவ் அசுரவ் ஆஸ்தாம் கீழ் அந்த கதை கொடுத்துருக்கு. இல்வலக அந்த வாதாபின்னு ரெண்டு அசுரா இருப்பா, ஒத்த வந்து விப்ரனா வருவான், விப்ரஸ்வரூபம் அந்த இல்வலனானவன் விப்ரனா இருப்பான், பிராமணனாக இருப்பான். உன்னத்த வந்து மேஷஸ்வரூபம் எடுத்துப்பான்,
அந்த அந்த வந்து அந்த அந்த வாதாபியானவன் அதை அந்த மேஷஸ்வரூபம் அந்த இல்வலனானவன் மேஷஸ்வரூபம் இருக்கிற அந்த வாதாபியை கொண்டுட்டு வரவாளுக்கு வந்து அங்கே வந்து போஜனத்தில் சேர்த்து விட்டுருவான் விப்ராளனுடைய போஜனத்தில். அதுக்கப்புறம் வந்து பிராத்தா ஹே வாதாபின் ஆகச்ச வாதாபி வெள்ளவா அப்படின்னு ஒன்று இவன் வந்து அவளுடைய உதர வயத்தை கிழிச்சுண்டு வெள்ள வருவான். அவனுக்கு வந்து பிராப்த வரதானேன அப்படி ஏதோ ஒரு வரம் இருக்குது. அந்த வரத்தின் காரணத்தினால் அவளுடைய வயத்தை கிழிச்சுண்டு வெள்ள வருவான். இதையே வந்து இந்த அகஸ்தியர்கிட்ட இது பண்ணுவாள், யூஸ் பண்ணுவாள் இதே டெக்னிக்காவா. பட் அகஸ்தியர் வந்து ஜீரணோபவ வாதாபி ஜீரணோபவன்னு சொல்லுவார் இல்லையா, அதனால் வந்து இந்த இவாளுக்கு வந்து ததா தேவாக அகஸ்தியஸ்ய சரணம் உபாகதாக தேன பிரார்த்திதா அகஸ்தியஹ தன் மாசம் மாம்சம் புக்துவா உதரே ஜீர்ணம் கிருத்தவான் இது மகாபாரதியா கதா. ஸோ அவளை வந்து வயத்தில் ஜீரணம் பண்ணிட்டார் இந்த அகஸ்தியனானவர். அப்படி இருக்கிற அந்த வாதாபி தானவசிய ஜட்டர அனல ஜீர்ண வாதாபி தானவசிய ஜட்டரானலம் அப்படின்னா உதரத்தினுடைய ஜட்டரம்ங்கிறது உதரம், உதரத்தினுடைய அக்னியினால் ஜீர்ணக ஜீரணம் பிராபித்தா அந்த வாதாபி தானவக ஏன எவராலோ அப்படி இருக்கிற அந்த அகஸ்தியக தஸ்ய சரியா அந்த அகஸ்தியனுடைய அகஸ்தியனுடைய அந்த ஆசிரம பதம் ஆசீத். அடுத்தது படிங்க. சுராசுர முகுட மகர பத்ர கோட்டி சும்பித சரண ராஜசவ. ஸோ வந்து சுராசுரன் சுரன் மற்றும் அசுரர்கள் அவர்களுடைய முகுட்டம் அவ தலையில் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த முகுட்டேஷு அந்த கிரீட்டங்களில் என்ன ஒரு மகர பத்ராணி என்ன மகராக்கார ஒரு பக்ஷங்கள் இருக்கோ அவைகளினுடைய அக்ரபாக பாகத்தினால் சும்பிக்கப்பட்ட சரணத்தினுடைய இது, அதாவது இவருனுடைய காலில் வந்து அவள் வந்து நமஸ்காரம் பண்ணுறா. அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது இவருடைய காலில் இருக்கிற தூசியானது அவளுடைய கிரீடத்தினால் சும்பனம் பண்ணப்பட்டன. அப்படின்னா சுரன்கள் மற்றும் அசுரர்கள் எல்லாரும் இவர் காலில் வந்து விழறான். அப்படி இருக்கின்ற அந்த அகஸ்தியஸ்தியார் சரியா. அதுக்கப்புறம் தக்ஷிண திக்குங்கிற ஒரு ஸ்திரீ வது அவளுடைய லலாட்டசிய திலக ரூபமாக இவர் இருந்துருக்கார் சரியா. அப்புறம் சுரலோகாத் ஏக ஹுங்கார நிபாதித நகுஷ பிரகட பிரபாவசிய பகவதஹ மகாமுனேகே அகஸ்தியஸ்ய அங்கே போய் முடியும். ஸோ வந்து அதான் சுரலோக சுரலோகாத்து ஏக ஹுங்கார நிபாதித நகுஷ பிரகட பிரபாவசிய. அதாவது இதுக்கும் ஒரு கதை இருக்குது. இந்திரன் வந்து தன்னுடைய ஏதோ ஒரு சாபத்திலேருந்து ஒரு பிரம்மஹத்தி தோஷத்துலேருந்து வெளில வரத்துக்காக அவன் வந்து ஸ்வர்க்கத்துலேருந்து கீழே வந்துடுவான். அப்போ வந்து ஸ்வர்க்கத்தில் வந்து ராஜா இல்லாத காரணத்தினால் இந்த நகுஷன்கிற ஒரு ஒத்த என்ன பண்ணுவான், ஒரு ராஜா சந்திரவம்சிய ராஜா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஸ்வர்க்கத்தில் வந்து ஸ்வர்கராஜே பிரதிஷ்டாபித்தக அப்போ வந்து கதாச்சித்து சக ஆத்மானம் இந்திரம் மன்யமானக தன்னை தான் இந்திரன்னு நினச்சிண்டு அந்த இந்திராணி கிட்ட ஒரு காம வசத்தினால மிஸ்பிஹேவ் பண்ணணும்னு நினைப்பான். அப்போ அந்த இந்திராணி என்ன பண்ணுவோ அவரை அந்த நகுஷனை பார்த்து சொல்லுவோ, நீங்கள் வந்து மகர்ஷிகளை எல்லா ரிஷிகளும் இருக்காளே அவளை வந்து ஒரு சிவிகா மாருகிய அவளை வந்து தூக்கிண்டு வர ஒரு பல்லக்கில் நீங்கள் வாங்கோ வந்தேள்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சேவகம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இந்திராணி சொல்லுவோம். இவனும் வந்து அதை பேச்சை அவள் பேச்சை கேட்டுண்டு அவளை வந்து வேலை வாங்குவான். வாங்கும்போது அந்த 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 காமாந்தக நௌஷக தத்வச்சனம் ஸ்வீகிருத்திய பிருகுவாதீனு மகர்ஷின்னு வாககதையா நியோஜ்ய சிவிகாமாரூடக இந்திராணிம் பிரதி கச்சன்னு துருததரம் கந்தும் அக்ரேகாமினம் பிருகும் மூர்தினி சர்பசர்ப இது வதன்னு அதாடையது. ஸோ அவெல்லாம் தூக்கின்னு போயின்னு இருக்கா. அப்போ வந்து சீக்கிரம்போ சீக்கிரம்போன்னுட்டு காலால் உதைப்பான். அங்கே வந்து அந்த ஜட்டையில் இருக்கிற இந்த அகஸ்தியரானவர் இந்த பாத பிரகரணமேன குத்தா இவன் காலால் அடித்ததுனால கோபம் அடைந்த அவர் இவனை வந்து சஷாப்ப சபிப்பார். என்ன அப்படின்னா
துவம் சர்ப்பக சன்னு பதிதோபவ சர்ப்பமாயி நீ கீழே போய் விழு அப்படின்னு ஜபிப்பார். ஸோ அந்த நகுஷனானவன் சர்ப்பமாக இருந்து கொண்டு ஹிமாலயனுடைய குகையில் இருப்பாங்கிறது மகாபாரதே கதா. அதை இங்கே சொல்கிறார். ஸோ சுரலோகாத்து ஏக ஹுங்கார நிபாதித நகுஷ பிரகட பிரபாவசிய பகவதக. ஸ்வர்கலோகத்திலிருந்து இவருடைய ஏக ஹுங்காரேன ஒரு ஹுங்கிருத்தினால நிபாதிதக நாசமடையப்பட்ட யக நகுஷக அப்படி பேருள்ள ஒரு ராஜா தேன அவரால் தஸ்மின்வா அவனிடத்தில் பிரகட்டக பிரபாவக பிரகடனம் செய்யப்பட்ட பிரபாவத்தோடு இருக்கின்ற பகவதக மகாமுனேகே அகஸ்தியஸ்ய ஆசிரம பதம் ஆசீத்து. சரியா? அடுத்தது வந்து அந்த அகஸ்தியஸ்ய அப்படியே கண்டினியூ ஆகுது. அகஸ்தியஸ்ய பாரியையா லோபா முத்ரையா படுங்க. उपरचित आलबालकैः करपुटतिलसेक संवर्धितैः सुत निर्विशेषैः उपशोभितं पादपैः पादपैः उपशोभितं அந்த ஆசிரம பதம் ஆசீத்து அப்படி சொல்லணும். சரியா? ஸோ வந்து பகவதா மகாமுனேகே அகஸ்தியஸ்ய இந்த பகவானான மகா பெரிய முனிவரான அகஸ்தியனுடைய பாரியையா லோபாமுத்ரையா அவருடைய ஸ்திரீ பேர் லோபாமுத்ரா அவளினால் அந்த லோபாமுத்ரையினால் ஸ்வயம் உபரச்சித ஆலவாலகைஹி தன்னாலேயே ஆலவாலகம்ங்கிறது இதுக்கு வந்து விருட்சங்களுக்கு சேச்சனம் அவைகளுக்கு தண்ணி விடுறது பேர். சரியா? அவைகளினால் அந்த தண்ணீர் விட்டு அந்த அந்த தானே வந்து தண்ணீர் விட்டு வளர்த்த கரப்பூட்ட சலீல சேக வர்த்திதைஹி தன்னுடைய கரத்தினால் அந்த கரப்பூட்டேன கரத்வயேன சலீல சேகம் ஜலசேச்சனம்ங்கிறது பண்ணப்பட்டது அவைகளினால் சம்வர்த்திதைஹி அவைகளினால் வளரப்பட்ட அந்த பாதபைஹி மரங்களினால் அவைகள் எப்படி இருக்குது அந்த பாதபங்கள் மேலும் அப்படின்னா சுத நிர்விசேஷைஹி புள்ளைக்கு சமமான ஒரு மரங்கள் அவைகளினால் உபசோபிதம் ஆசிரம பதம் ஆசீத்து. சரியா? அடுத்தது தத்புத்திரேன ச கிரகீத விரதேன ஆஷாடினா பவித்ர அடுத்தது போட்டுமா பவித்ர பஸ்ம விரசித திரிபுண்டக ஆபரணேன குஷ்டச்சீவர வாசசாக மௌஞ்ச மேகலா கலித மத்தியேன கிரகீத ஹரித பர்ணபுட்டேன பிரத்யுடஜ மடதா இது அடுத்தது என்ன வர்ணிக்கிறார் அப்படின்னா இவருடைய புள்ளைய பத்தி வர்ணிக்கிறார். அந்த புள்ள பேர் வந்து திருடஸ்யு அப்படின்னு பேரு. அந்த திருடஸ்யு நாம்னா அவனால் பவித்ரீகிருத்தம் இதம் ஆசிரமம் அப்படி போய் முடியும் அது. சரியா? தத் புத்திரேன ச கிரகீத விரதேன ஆஷாடினா அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட விரதத்தோடு இருக்கின்ற தத் புத்திரேன அப்படிங்கிறது இங்க அந்த அகஸ்தியரனுடைய புள்ள அந்த புத்திரனினால் அவனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா கிரகீத விரதேன எடுத்துக்கொள்ளப்பட்ட விரதத்தோடு இருக்கின்ற புத்திரேன மேலும் என்ன ஆஷாடினா அப்படின்னா அந்த பலாச தண்டத்தை கையில் வைத்து கொண்டிருக்கின்ற அந்த புத்திரேன அப்புறம் என்ன பவித்ர பஸ்ம விரச்சித திரிபுண்டக ஆபரணேன மேலும் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா பவித்ரமான எது பஸ்மம் அந்த பஸ்மம் அதாவது அந்த பஸ்மம் நெத்தில் இட்டுக்கிற விபூதி தேன விரச்சிதம் திரிபுண்டகம் ஒரு ரேகாத்ரயம் அந்த நெத்தியில் இட்டுக்கிற அந்த விபூதி அந்த ரேகாத்ரயம் அந்த திரிபுண்டகமேவ ஆபரணம் யாருக்கோ அப்படிப்பட்ட அந்த திருடஸ்யு நாம்னா பவித்ரீகிருத்தம் இதம் ஆசிரமம் மேலும் குஷச்சீவர வாசசா அவன் மேலும் எப்படி இருக்கான் அப்படின்னா தர்ப அப்புறம் அந்த குஷாகா ஏவ சீவர வாசக அவனுடைய அந்த சீர வஸ்திரம் அவன் போட்டுருக்கிற அந்த வஸ்திரம் அவைகளினால் மேலும் மௌஞ்ச இத்தியாதி மௌஞ்ச மேகலா கலித மத்தியேன மௌஞ்ச அப்படிங்கிறது ஷராக்கிய திருண விசேஷக சரம்னு பேர் உள்ள ஒரு திருண விசேஷம் அவைகளினால் அந்த இடுப்பில் வந்து அதை கட்டின்னு இருக்கான் மேகலாவா.
சரியா? அவைகளினால் தயா கலிதக பத்தக மத்தியபாக அவனுடைய சரீரத்தினுடைய மத்திய பிரதேசம் அப்படி இருக்கின்ற புத்திரேன, சரியா? கிரகீத ஹரித பரணபுட்டேன, அவன் கையில் மேலும் என்ன வச்சுட்டுருக்கிறான் அப்படின்னா ஹரித பரணபுட்டம். அவன் வந்து அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட ஹரிதம் அப்படிங்கிறது ஹரித் வர்ணம். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி பார்த்தேன்னா ஹரித்து ஹரி ஹரிந்தின்னு ஒன்று பார்த்தோம், இப்போ ஹரித்துன்னு ஒன்று பார்க்குறோம். இங்கே இது வந்து ஹரித் ஹரிதவ் ஹரிதகான்னு சப்தம். அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே பின்னாடி வர நவுனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அங்கே வந்து ஹரிந்தி பலானின்னு பார்த்தோம் ஒரு ரெண்டு கிளாஸுக்கு போன கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஹரிந்தி பலானி இங்கே வந்து ஹரித பரணத்துக்கு போகிறது இங்கே, சரியா? ஸோ இங்கே வந்து ஹரித்வர்ணத்தோடு இருக்கின்ற அந்த பரணப்பூட்டம் அந்த பிக்ஷா பாத்திரம் அதனால ஏன சக தேன அதை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த புத்திரேன பிரதி ஊட்டஜம் அட்டதா பிக்ஷாம் திருடஸ்யு நாம்னா பவித்ரீகிருதம். பிரதி அட்டஜம் ஒவ்வொரு அட்டஜம் அட்டஜம்ங்கிறது ஒவ்வொரு பிரதி பரணசாலாம் அவைகளை அவைகளுக்கு பிக்ஷாம் பிக்ஷை கோசரம் அட்டதா அட்டதானா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற வாண்டர் பண்ணிட்டு இருக்கிற ரோம் பண்ணிட்டு இருக்கிற அந்த புத்திரேன என்ன அந்த புத்திரன் பேர் என்ன திருடஸ்யு நாம்னா திருடஸ்யு என்று பெயருள்ள புத்திரேன இதம் ஆசிரமபதம் பவித்ர